ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷிஸ் ஆர்ட் சேனல் இன்னைக்கு வந்து சேட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான வால் ஹேங்கிங் பார்க்கலாம் வால் ஹேங்கிங்னு சொல்ல முடியாது வால் டெக்கர்னு சொல்லலாம் இப்போ நான் வந்து ஒரு அளவுக்கு நான் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் பிங்க் கலர் சேட்டர் ரிப்பன் எடுத்திருக்கேன் இப்போ கட் பண்ணிட்டுனா இப்போ சேட்டர் ரிப்பன் வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம இது வந்து ஒட்ட போகிறோம் எப்படி ஓட்டுறேன்னு பாருங்க இப்போ ஹார்டில் வந்து நான் சூடு பண்ணிட்டு நான் வந்து இப்படி ஓட்டிக்கிறேன் உங்கள் கேட்ட ஃபெபிக்விக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட ஓட்டிக்கலாம் ஹெவிபாடு இருந்துச்சுன்னா கூட நீங்க யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் நான் வந்து ஹார்ட்லூ தான் பெஸ்ட்ன்னு தோணுச்சேன் எனக்கு அதனால நான் ஹாட்லூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இப்படி வந்து நம்ம ஒட்டணும் ஒரு ஃபிளவரோட பெட்டல் இருக்குல்ல அந்த ஷேப்ல நம்ம வந்து ஒட்டணும் இப்போ கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன் சீக்கிரம் ஓட்டுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய பீசஸ் வந்து தேவை இந்த ஷேப் இதே மாதிரி இதே மெஷரில் நீங்கள் எடுத்துக்கோங்க நிறைய பீசஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பீசஸ் இருக்குது பிங்க் கலரில் இதே மாதிரி நான் வந்து பர்பிள் கலர்லேயும் கொஞ்சம் நிறைய பீசஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரு இதுக்கு பல உங்ககிட்ட சேக் ரிப்பன் உங்கள் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் அதை அது யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள் கலர் பேப்பரில் கூட பண்ணா இது அழகாக தான் இருக்கும் அப்புறம் எல்லோ கலரில் பண்ணி வச்சிருக்கேன் எல்லோ வந்து இந்த பிங்க் பர்பிள் விட கொஞ்சம் வித்து வந்து கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் கார்ட்போர்ட் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இல்லை நான் வந்து நான் வந்து பிங்க் வந்து சுற்றி ஒட்ட போறேன் நான் வந்து ஒன்று ஒட்டுறது தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ ஹார்ட்ல வந்து சூடு பண்ணிக்கிறேன் சூடு பண்ணிட்டேன்னா சூடு பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த கார்ட்போர்டில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அதை ஸ்டிக் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க அப்போ சீக்கிரம் ஓட்டும் இதே மாதிரி சுற்றி ஒட்டிக்கோங்க பார்த்தீங்கன்னா பிங்க் வந்து சுற்றி ஒட்டிட்டேன் நான் நெக்ஸ்ட்டு பர்பிள் வ பர்பிளையும் வந்து இந்த மாதிரி நான் சுற்றி ஒட்டிக்கிறேன் இப்போ பாருங்கள் பர்பிள் ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா எனக்கு கொஞ்சம் நிறைய கேப் இருந்தனால பர்பிளையும் பிங்க்கையும் ஆல்டர்னேட்டாக நான் வந்து இன்னொரு லேயர் ஒட்டிட்டேன் அப்புறம் இந்த மாதிரி குட்டி கார்ட்போர்டில் இந்த எல்லோ கலர் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோவையும் நான் வந்து ஒட்டிட்டேன் இப்போ இதை வந்து ஹார்டில் அப்ளை பண்ணி சென்டரில் ஒட்டிக்கோங்க நான் ஒட்டிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒட்டியாச்சா நெக்ஸ்ட்டு அவர் ப்ளூ கலர் இந்த மாதிரி க அட்டை ஆங்கிட்டு இருந்துச்சு அதை நான் வந்து சர்க்கிள் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து ஹார்டில் அப்ளை பண்ணி நடுவில் ஒட்டிக்கலாம் இதுக்கு ஆப்ஷனல் வந்து நீங்கள் வந்து பாம்பாம்பால் இல்லைனா உள்ளன் த்ரெட்லேயும் நீங்கள் வந்து ஹோம்மேடாக பால் பண்ணி அதை கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூ கலர் அட்டையை நான் வந்து ஒட்டிக்கிறேன் ஸோ நான் ப்ளூ அட்டை ஒட்டினேன் அப்புறம் இன்னும் அந்த பாம்பாம்பாலையும் ஒட்டிடலாமான்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால நான் அதையும் நான் வந்து ஒட்டிட்டேன் அப்புறம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு இப்போ இது திருப்பிட்டு நம்ம வந்து ஹார்ட்லூ ஹார்ட்லூலில் சாரி டபுள் சீடர் டேப் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் டபுள் சீடர் டேப் போட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு லேயர் ரிமூவ் பண்ணிட்டு வாலில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ இது பாம்பாம் பால் பண்ணியிருக்கோம்ல இதுக்கு மேல நீங்கள் என்ன சாட்டன் டிபிள் என்ன கலர் பேப்பர் பண்ணுறீங்களோ அது கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து க்ரீன் கான் ஒயிட் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்னு தோணுச்சா நான் என்கிட்ட ஒயிட் இல்லை நான் அதனால் க்ரீன் வந்து ஒட்டியிருக்கேன் இப்போ நம்ம கிராஃப்ட் வந்து சூப்பராக இருக்குது ஸோ டாட்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்